பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப கூட பாருங்களே, இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு நம்ம யாருக்குமே தெரியாதுல. கூட போனது இவ தங்கச்சி மலரு. அவ அக்காக்காக எது வேணாலும் செய்யறவ. ஒரு பொய் சொல்லிருக்க மாட்டாளோன்னு ஒரு சந்தேகம், அவ்வளவுதான். அத்தை மலரு, நீ எப்ப வந்த? அக்கா கர்ப்பமா இருக்கிறது உண்மையானு கேக்கும் போதே வந்துட்டேன். இல்ல மலரு, பார்வதி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு சந்தோஷமா கிளம்பி வந்து விசாரிக்க வந்தனா? ஆனா நீ இப்படி திடீர்னு வருவனு எனக்கு தெரியாது. உன் வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதுல்ல. இதான் நீ விசாரிக்கிற லட்சணமா? கர்ப்பமா இருக்கிறவ கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது. இப்படி அவகிட்ட போய் நீ போய் சொல்றியா ஏமாத்திரியான்னு கேட்டுட்டு இருப்ப? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீ ஒரு பொம்பளை தானே, என் அக்கா உனக்கு அண்ணன் பொண்ணு தானே. ஆனா இப்படி நீ கொஞ்சம் கூட நாக்கு கூசாம இப்படி பேசிட்டு இருக்க ஏண்டி? எதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு பம்புக்கு வர அப்படின்னு நான் தப்பா கேட்டேன்? ஏமா, நீங்க பேசுனதுல எது சரியா இருந்துச்சு? பேசின வார்த்தை அத்தனையுமே தப்பாதான் பேசிருக்கீங்க. அவங்க அப்பா கூட பிறந்தவங்க தானே நீங்க. அவங்க இல்லாத நேரத்துல அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இந்த பொண்ணுங்களுக்கு நீங்க தானே ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா பேசி அந்த பொண்ணோட மனசை நோகடிப்பீங்க?